சைவ மதம் அப்படிங்கிறது ஒரு உயிர் இரக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு மதமாக இருக்குங்கிறது நீங்களே உங்களுடைய இவ்வளவு பேசி நமக்கு எடுத்துக்கொள்ள முடியுது. அப்படி என்றால் சமணர்களை கழுவேற்றம் செய்தது திருஞான சம்பந்தர் முன்னிலையில தான் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அப்படின்னா அது எப்படி உயிர் பலியையே போதிக்காதவர்கள் எப்படி சமணங்களை கழுவேற்றுவதற்கு துணிந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நல்ல கேள்வி. கழுவேற்றினா பாண்டியன் இந்த சமணர்கள் ஆதாரம் இருக்குதா? 60,000 மேற்பட்ட சமணர்கள் வந்து அவர்கள் சொன்னது, சமணர்கள் சொன்னது இந்த அனல்வாதம் புனல்வாதத்தில் திருஞான சம்பந்தர் தோற்று போனால் அவரை கழுவில் ஏற்ற வேண்டும், நாங்க தோத்து போனா எங்களை ஏற்று. தோத்துட்டாங்க அவங்க. நின்ற சீர் நெடுமாறன் கேட்கிறான், சுவாமி இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அவங்க சொன்னாங்கிறதுக்காக நான் சொல்ல முடியுமா? ஓ விருப்பம்னு சொல்லிட்டு வந்துட்டாரு திருஞான சம்பந்தர். ஆமா, அவர் என்ன பின்ன ரத்தம் ஊத்த ஊத்த அவங்கள கழுவுல ஏத்துறத நின்று பாத்துக்கிட்டா இருந்தாரு. அப்படியாப்பட்ட எவ்வளவு பெரிய மகான் அவரு, அவர் எப்படியாப்பட்ட தெய்வ பிறவி, அப்படியாப்பட்ட மகானே நாங்க கடவுள்னு சொல்றதில்ல. யார? திருஞான சம்பந்தர். எங்களுடைய கோட்பாடு இறைவன் சொன்னா சிவபெருமான் மட்டும்தான், வேற யாரையுமே நாங்க இறைவன் சொல்ல மாட்டோம். அதுலயும் தாய் வயிற்றில் கர்ப்பப்பையில இருந்து மலஜலத்தோட கை வயிற்றில இருந்து பிறக்கிற எந்த பிறவியவுமே நாங்க தெய்வம்னு சொல்ல மாட்டோம். பிறவியே இல்லாத ஒன்றைத்தான் இறைவன் சொல்லுவோம். ஆனா இந்த இது கூட இருக்கலாமா? ஒரு உதாரணத்துக்காக ஒரு துணை கேள்வியா சொல்றேன். இப்ப திருஞான சம்பந்தர் ஐயா வந்து தொடர்ந்து பாடல்களை பாட வேண்டாம், ஒரே பாடல் பாடிட்டாரு சிவனுடைய சிவன் வந்து கதவை திறந்துட்டாரு. ஆனா திருநாவுக்கரசர் பல பாடல்களை பாடிய பிறகுதான் திறக்கிறாருன்னா, ஒரு ஒரு திரைப்பட காட்சிக்காக வேணா நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்காக சொல்லலாம், உங்களுடைய பாடலை கேட்க வேணும் விரும்பினார் சிவனடியார் அப்படின்னு. சிவன் அப்படின்னு அப்படித்தான் திருஞான சம்பந்தர் வாக்கு இருக்கு. அப்பவே அவர் பாடிய உடனே திறக்கிறாரு அப்படின்னும் போது, ஆமா அதுலயே செருகல் இருக்கு. இல்ல தமிழர்களை மட்டுப்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சி அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நாம அத அந்த மாதிரியான ஒரு, அதாவது நமக்கு நமக்கு அது தெரியும், அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சுன்னா நமக்கு அது தெரியும். அதாவது 16 வரையில்தான் அவர் வாழ்ந்தார். அதனால அவருக்கு எல்லாமே இப்படி நடந்தது இல்லையா? அவர் அது அவருக்கு காசு கொடுத்தா சீக்கிரமா அது செல்லுபடியான மாதிரி, இது இவருக்கு காசு கொடுத்தோன்ன இவருக்கு கொஞ்சம் பாடல்கள் அதிகம் பாடணும், இவ வாசித்திரவே காசு நல்கிறது. அப்ப வந்து அண்ணா மாறுபாடா பண்ணார்னு அர்த்தமா? நாவுக்கரசருக்கு காசு வச்சாரு படிக்காசு, இவருக்கும் காசு வைக்கிறாரு. நாவுக்கரசருக்கு நல்ல காசு வைக்கிறாரு, சம்பந்தருக்கு கொஞ்சம் மாற்றுக்குறைவான காசு வைக்கிறாரு. கடையெல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்து நேரமாகி போயிடுது சோறாக்கி தின்றதுக்கு. அப்போ முறையிடுறாரு, எனக்கு மட்டும் இப்படி கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாவுக்கரசர் மேலே இறைவனுக்கு அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னு அர்த்தமா? இப்போ குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தமா? அப்போ அவர் வந்து தமிழர், சாதாரண தமிழர்னு நினைச்சாரா? இப்போ மட்டும் அவர் ஆரியர்னு நினைச்சாரா? அப்படியெல்லாம் இல்லை. இறைவனுக்கு அப்படியெல்லாம் இறைவனுடைய திருச்செயலில் அப்படியெல்லாம் ஒரு கற்பனை நாம் செய்யக்கூடாது. அவர் சேக்கடார் பெருமான் வாக்கும் அதுதான். அதாவது அந்த பாடல் அப்போவே அவர் வந்து ரொம்ப மனக்கஷ்டப்படுறார். யாரு? நாவுக்கரசர் பெருமான். அப்போ அவருக்கு ஆறுதல் சொல்கிறார், அப்பா உங்களுடைய பாடல் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது யாரோ சினிமா டைரக்டர் சொன்னதில்லை, ஓகே சம்பந்த பெருமானே சொல்றாரு, உங்க பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உங்களை 10 பாடல்கள் பாட சொல்லி கேக்குறாரு. அது வந்து தமிழர்கள் மனதை வந்து சாந்தப்படுத்துவதற்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல. அதாவது 16 அவர் போயிட்டாரு, 81 வரலாம் இவர் இருந்தாரு. அப்ப ஏன் அவருக்கு ஆயுள் அதிகம் கொடுத்து நிறைய பாடல்களை பாட கேட்டிருக்காரு? இன்னும் அதுக்கு என்ன அர்த்தம்? செல்லரிச்சு போனது எவ்வளவோ நிச்சயமா புரியுது. லட்சக்கணக்கான பாடல்களை இவர் 81 வரலாம் இருந்திருக்காருல, 50 பாட ஆரம்பிக்கிறாருப்பா. அது வரலாம் அவர் வேற்று மதத்தில் இருந்தார். அப்போ 30 காலம், இவர் 16 தான் இருந்திருக்காரு. இவரை விட அவர் அதிகமாக தானே பாடியிருப்பார். கண்டிப்பாக இவருக்கு முன்னாலே பாட ஆரம்பிக்கிறாரு, சம்பந்தருக்கு முன்னாலே பாட ஆரம்பிக்கிறாரு, சம்பந்தருக்கு பிறகும் பாடுறாரு. அப்போ அவருடைய பாடல் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும், அதெல்லாம் அந்த சிதம்பரம் கோயிலில் செல்லரிச்சு போயிருக்கோம். அப்போ இறைவனுக்கு வந்து நாவுக்கரசர் தமிழ் அவ்வளோ பிடிக்குது, அதனாலதான் நீண்ட நேரம் பாட வச்சிருக்காரு, நீண்ட காலம் வாழ வச்சிருக்காரு. நீங்க கூட சாதாரணமா நாவுக்கரசருடைய பாடலை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, திருவாசகத்துக்கும் உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு ஒரு தமிழ் சொற்றொடர் இருக்குது. அதே போலதான் நாவுக்கரசர் பதிகங்களை படிக்கும் போது நம்ம அறியாம நமக்கு அழுக வரும்.
அப்படியே நெஞ்ச உருக்கும், பேசாத நாளெல்லாம் பிறவானாளே அப்படிங்கிறாரு. உன்னை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவானாளேங்கிறாரு. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீராத நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழகும் சிலை தொட்டானே. போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்படிம்பார். இவ்வளோ காலம் நான் வீணாக்கிட்டேனே. ஒவ்வொரு பாடலும் அப்படியே உள்ளத்தை உருக்க ரொம்ப மெருகேற்றது. நீங்கள் பாடும்போதே கூட கிட்டத்தட்ட அந்த பாட தொடர்ந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் தான் எனக்கு எழும்புது.